பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலவெளியில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் ஏற்கனவே முன்னே தொடர்ந்ததை போல வசனத்தில் தொடர்ந்து வசன வசனமாக கடந்து போக போகிறோம். இன்றைக்கு 2 தெசலோனிக்கேயர் 3:6 வாசிக்க போகிறோம். மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறமின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கின்ற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகின்றோம். இந்த வசனத்தின் மூலமாக எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கடுமையான மிக முக்கியமான பாடத்தை சபைக்கும் விசுவாசிகளுக்கும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். என்னவென்று சொன்னால், தெசலோனிக்கா பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகள் நடுவிலே ஒரு மிகப்பெரிய பாவத்தின் பழக்கத்திற்கு அவர்கள் அடிமையாயிருந்தார்கள். அநேக பாவங்கள் இருக்கின்றது. அந்த கொடூரமான பாவங்களிலே இந்த ஒரு பாவமும் மிக கொடூரமான ஒன்றாயிருக்கிறது. அது என்ன பாவம் என்று சொன்னால், ஒழுங்கற்று சோம்பேறிகளாக இருப்பது. உங்களுக்கு தெரியுமா பெரியமானவர்களே, வேதத்தில் ஒரு வசனமும் சோம்பேறிகளை குறித்து நன்மையான வகையில் எழுதப்பட்டது கிடையாது. சோம்பேறிகளுக்கு எதிர்த்து வேத வசனங்கள் அநேகம் இருக்கின்றது. அப்படி என்றால் கர்த்தர் ஒரு காலமும் சோம்பேறியா இருக்கிறவர்களை ஆசீர்வதிப்பது கிடையாது. எனவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கடின உழைப்பு உள்ள கர்த்தருடைய ஜனங்களாக இருக்க வேண்டும். தேவன் கொடுத்த வரம் தாழ்ந்து தன்மைகளை உபயோகப்படுத்த வேண்டும். சும்மா வெட்டியா வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு எல்லா ஆசீர்வாதமும் பேரும் புகழும் ஐஸ்வர்யம் உங்கள் வீட்டு வாசல் வந்து நிற்கும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதை போல முட்டாள்தனமான சிந்தை வேறு ஒன்றும் கிடையாதுன்னு நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் சொல்கிறேன். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் வசனங்களோடாக சொல்கிறார், அப்படிப்பட்ட சோம்பேறிகளோட விசுவாசிகளாக நாம் எந்த விதமான ஐக்கியம் இல்லாதபடி அப்படிப்பட்டவர்களை ஐக்கியத்திற்குள்ள கூட சேர்க்க வேணான்னு சொல்றாரு பாருங்க. ஏன்னா அந்த சோம்பேறிதனும் தொத்து நோயை போல அநேகர் நன்றாக இருக்கிற தேவ ஜனங்களையும் அது பாழாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன் இந்த சோம்பேறிதனம் ஒரு பாவமாயிருக்கின்றது? ஒரு குறிப்பை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கின்றேன். காரணம் என்னவென்று சொன்னால், சோம்பேறிதனம் மற்றவர்கள் பிரயாசப்பட்டு உழைத்து சம்பாதித்த நேரத்தையும் பணத்தையும் அது உபயோகப்படுத்துவதனாலே அது திருட்டு தனத்துக்கு சம்பந்தம் படுத்தப்படக்கூடிய ஒரு காரியத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. சோம்பேறி, உனக்கு எங்கேருந்து சோறு வருது? யாரும் உனக்காக கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து வந்து கொடுக்குறாங்க. அப்போ நீ அதற்கேற்ற வேலையை செய்யாமல் அந்த ஆகாரத்தை புசிக்கும் பொழுது நீ அதை சம்பாதித்த ஆகாரம் கிடையாது. அது நீ களவாக நீர் உட்கொண்ட ஒரு ஆகாரத்திற்கு சமானமாக வேதம் பார்க்கிறது. குறிப்பாக வாலிப பிள்ளைகள், வயதிற்கு வந்த சகோதர சகோதரிகள், உங்களுக்கு தேவன் ஞான கிருபை கொடுத்துருக்கிறார். நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணீங்க, வாகனங்களை வாங்கி கொடுத்து உங்கள் பிள்ளைகளை கெடுத்து வச்சுருக்கிறீங்க. அவங்க என்ன சும்மா வெட்டியாக பெட்ரோலுக்கு வர காசு கொடுத்து அனுப்புறது, நல்ல லேட்டஸ்ட்டாக ஃபோனை வர வாங்கி கொடுத்துறது. அவன் என்ன பண்ணுறான், ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு வந்து, ஏன்னா அவனுக்கு தெரியும் என்ன ஊர் சுற்றினாலும் வீட்டை வந்தால் சோறு கிடைக்கும்னு சொல்லு. ஆனால் வேதம் இதை எதிர்க்கிறது. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற பெற்றோர்கள் நாம் இந்த சீர்திருத்தத்தை நம்முடைய குடும்பத்தில் கொண்டு வரலாம் என்று சொன்னால், பிள்ளைகள் எல்லாம் முட்டால் வளர்க்கிற பெற்றோர்கள் அதற்கு சமானமாக எண்ணப்படுவார்கள். கர்த்தர் தாமே இந்த தெளிவான சற்று கடுமையாய் இருக்கக்கூடிய இந்த போதனைகளை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் கூட நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த வெளியேறப்பட்ட பாடத்திற்காக நன்றி. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாங்கள் உழைப்பு, கடின உழைப்பு, நேர்மையான உழைப்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவரீர் உம்முடைய சித்தமாயிருக்கிறது. அந்த சித்தத்தை விட்டு ஒரு காலம் நாங்கள் விலகாதபடி எங்களுக்குள்ளிருந்து சோம்பேறித்தனத்தை எடுத்து போட்டு நேர்மையாகவும் உத்தமமாகவும் கடின உழைப்பை உழைத்து கர்த்தருக்கு மகிமை உள்ள சாட்சிகளாய் நாங்கள் வாழ எங்கள் ஆண்டவர் இந்த காலவெளியில் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் வீட்டில் எல்லாம் சோம்பேறித்தனத்தினால பாதிக்கப்பட்ட கணவன், புருஷன், தகப்பன், பிள்ளைகள், யார் இருந்தாலும் சரி ஆண்டவரே, இப்படிப்பட்ட சோம்பேறி தனத்திலிருந்து இந்த பிள்ளைகளை விளக்குவதற்கு ஏற்ற பொறுப்புள்ள செயல்களை
பெற்றோர்கள் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள கர்த்தரின் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களிடத்தில் இருக்கிற சம்பாதனை கொண்டு பிள்ளைகளுக்கு சொகுசை கொடுக்கலாம் என்று நினைக்கிறார்கள். என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எல்லாரும் பெற்றோர்கள் கஷ்டப்பட்டதுனால தான் இன்றைக்கு தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தை சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் பெற்றோர்களாக நாங்கள் அநேக நேரத்தில் எங்கள் பிள்ளைகளை பாழாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த காலவழையில் பெற்றோர்களும் தேவ ஜனங்களுடைய கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, விசேஷமாக தாயார்களுக்கு நல்ல ஞானத்தை தாருங்க, தகப்பன்மார்களுக்கு நல்ல ஞானத்தை தாருங்க. பிள்ளைகளை சோம்பேறித்தனமாக வளர்க்காதபடி அவர்களுக்கு எல்லா விதமான கைத்துறைகளிலும் உத்தியோகங்களிலும் அவர்களை தேர்ச்சி பெறச் செய்ய ஆண்டவரை எல்லா வேலைகளிலும் அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு ஏற்படுத்தி ஆண்டவரை தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இன்றைக்கும் கூட எங்கள் தேசத்தின் ரெண்டு அமைச்சர்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நாராயணசுவாமி அவர்களுக்காகவும் குஷால் கிஷோர் அவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த ரெண்டு அமைச்சர்களும் அவருடைய பொறுப்புகளுக்காக நன்றி சொல்கிறோம். அவர்கள் பொறுப்பெடுத்து செய்கிற எல்லா அரசாங்க உத்தியோகங்களில் தேவனுடைய ஞானம் விளங்கத்தக்கதாக கர்த்தருடைய கரம் அவர்களை ஆட்கொண்டு வழி நடத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. உடைய கரத்தில் எல்லா தேவ ஜனங்களையும் ஒப்பு கொடுக்குறேன். இன்றைக்கு பிறந்தநாளை கொண்டாடுகிற தெய்வ பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். உடைய ஆசீர்வாதம் நிறைவாக தங்கியிருந்து அவர்கள் உமக்கு சாட்சிகளாக வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லாரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறேன். அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, மறந்துடாதீங்க, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு ராத்திரி 10 மணிலேருந்து திருச்சபை ஜனங்கள் நாம் உபவாசத்தில் 3 நாட்கள் தரித்திருக்க போகிறோம். தண்ணீர் மட்டும் தான் குடிக்க போகிறோம். ஜபத்தில் 3 நாட்களும் புதன் வியாழன் வெள்ளி தரித்திருக்க போகிறோம். ஒருவேளை இதை பார்க்குற நீங்கள் எங்களோட கலந்து கொள்ள விருப்பப்படுவீங்கன்னு சொன்னால் கமெண்டில் உங்களுடைய விவரங்களை போடுங்க. இதுக்குரிய விவரங்களை நான் உங்களுக்கு நான் போடுவதற்கான பிரயாசம் எடுத்துக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. குட் பை.